வணக்கங்க. அம்மா சமையல் மனம் வந்து உங்க நல்லி அம்மா பேசுறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பால் கடம்ப செய்ய போறோம். அப்ப வாங்க வீடியோக்குள்ள போறோம். பால் கடம்ப செய்யறதுக்கு அரை லிட்டர் பாலை கிண்ண பாத்திரத்துல ஊத்தி இருக்கிறேன். பால் கடம்பு செய்ய போறோம். வெங்காயத்து வந்து பால் தான், அதுல அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம். பாலை வந்து நல்லா காய்ச்சிடும். இப்ப காய்ச்சிக்கலாம். பால் கொஞ்சம் எவ்வளோ முக்கியமோ பால் கடம்ப செய்யறதுக்கு, அதே மாதிரி இது அகரகரம் முக்கியம். இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அது அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறது. அகரகரம் வந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சத ஒரு 10 நிமிஷம் இது ஓரமாக வச்சுருந்தா இந்த பாலை வந்து பால் கடம்ப வந்து உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு இது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான பொருள். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. பால் காய்ச்சி அகரகரையை காய்ச்சி அதில் ஊற்ற வச்சுட்டாங்க. இப்போ நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். அகரகரை ஊற வச்சிட்டோம். அதை எடுத்து 10 நிமிஷம் பொறுத்து அதை எடுத்து அடுப்பில் கேஸில் வச்சு திரு ஸ்டீமில் வச்சு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கரையிற வரைக்கும் கெட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கரைக்கணுங்க. நல்லா கரையிற வரைக்கும் இது கலர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இப்ப கரைஞ்சி அக்கறக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்ச அக்கறக்கரைய கீழே உரமா வச்சிருக்கிறேன். ஆரட்டும். இப்ப பாலை வந்து கொதிச்ச பாலை ஏற்கனவே கொதிச்ச பாலை எடுத்து திருப்பி அடுப்பு வச்சிருக்கேன். ஏலக்காவை நல்லா நசுக்கி வச்சிருக்கிறேங்க. இப்ப கொதிக்கிற பாலில் ஏலக்காவை போடுறேன். அரை லிட்டர் பால் எடுத்துருக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அரை கப் சர்க்கரை போட்டுருக்கலாம். சுகர் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சர்க்கரை கரைகிற அளவுக்கு இது நல்லா கலரிக்கணும். சாயந்தரத்தில் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு இது மாதிரி செய்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு பாலில் செய்யறது குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது. பால் குடிக்காத பசங்களுக்கு கூட இது செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்த பிறகு நல்லா காய்ச்சி எடுத்துங்க. சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ ஏற்கனவே வச்சுருந்த அக்கறக்கரை எடுத்து இதில் ஊற்றுறோம். பாலில் ஊற்றுறோம். இது நல்லா கரைய கலரணும். ஊத்திட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். மணம்லாம் நல்லா வாசனையா இருக்கு. இது கலரி கொடுத்துனே இருக்கணும். பால் நல்லா கொதிச்சிட்டீங்க. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணுங்க. ஒரு பிளேட் எடுத்தீங்கன்னா தான் இது பால் ஊத்தினா வந்து நல்லா மிளகு மாதிரி நல்லா வரும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஈரப்பதம் டம்ளர்லேயும் ஊற்றி காமிக்கலாம். ஏர்பிரேட்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் எடுத்துடலாங்க. அதெல்லாம் எடுத்தால் தான் இந்த ஓட்டம் வராது. தான் எடுக்கிறேன். இந்த இது நுரையோடு விட்டுட்டா அந்த ஓட்டை விழுந்துடும். அதனால் இந்த இதெல்லாம் எடுத்துடும். ஏர் வந்த இதெல்லாம் எடுத்துடும்.
வச்ச பால் நல்லா ஆறணும். இது சூடாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரிட்ஜி போயிடும். அதனால் நல்லா ஆர்ட்டு கொஞ்சம் நல்லா ஆர்ட்டோன்னு ஃப்ரீசரில் வச்சேன். பால் இப்போ நல்லா ஆறிச்சு, இப்போ எடுத்து ஃப்ரீசரில் வச்சேன். இப்போ நான் எடுத்து ஃப்ரீசரில் வைக்கிறேன். டம்ளரில் ஊற்றி வச்சுதான் எடுத்து உள்ளே ஃப்ரீசரில் வைக்கிறேன். மூடிடுது, ஃப்ரீசர் மூடிடு. நாலு ஒரு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நாலு ஆயிடுச்சுக்கா ஃப்ரீசரில் இருக்கு. அப்புறம் பால் கடம்பை ஊற்றி வச்சுதான் எடுக்கலாம். பால் கடம்ப எடுத்துடுறோம், ரெடி எடுத்துருவோம். பால் கடம்ப ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால் ஊற்றி அக்கறக்கரையும் பால் ஊற்றி வச்சுதான் நல்லா கெட்டாயிடுச்சு. அதனால் இப்போ இதை எடுத்து கட் பண்ணப்போம். இதை கட் பண்ணி இதை சாப்பிட்லாம். இது நல்லா கெட்டி ஆகி போச்சு பாருங்க. பீஸ் பீஸாக இப்போ கட் பண்ணி பால் கடம்பா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.